நிறைய ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஊரில் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கும், இயற்கை வளங்கள் குறைவாக இருக்கும். ஆனால் இயற்கை வளங்களும் அதிகமாக இருந்து இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாக இருக்கிற மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டேனியல் அண்ட் வெல்கம் டு டேனடிஸ். கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழ்நாடுன்னு கேரளா பார்டரில் தான் இருக்குது. கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ஏரியாஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல் இருக்குது. பண்டை காலத்தில் சேரர்கள் ஆதிக்கம் நிறைஞ்ச கோயம்புத்தூர் மாவட்டம் பிறகு நாயக்கர்கள் விஜயநகர பிரிட்டிஷ் அவங்களால் ஆளப்பட்டுச்சு. சுமார் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கோயம்புத்தூர் சாதாரணமான நகரம் தான். ஆனால் 1920ஆம் ஆண்டிலிருந்து அது மாற ஆரம்பிச்சது. கோயம்புத்தூரோட வளர்ச்சி அதிகமாக ஆரம்பிச்சது. ஏன்னா 1920ல இருந்து 1930 வரைக்கும் மும்பையில் நடந்த காட்டன் இண்டஸ்ட்ரியோட வீழ்ச்சி தான். இந்த டைமை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்ட கோயம்புத்தூர் மாவட்டம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய குரோத் அடைஞ்சது. அன்றைக்கு தொடங்கின வளர்ச்சி இன்னைக்கு மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நெய்யல் ஆற்றுக்கரையில் அமைஞ்சிருக்க கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு கடவுள் இயற்கை வளத்தை கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே அரிசியிலிருந்து சோளம், சிறுதானியம், காட்டன் மற்றும் கோகோனட் வளர்ச்சியும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தென்னந்தோப்புக்கு பேர் போன ஊர் எது பார்த்திங்கன்னா அது பொள்ளாச்சி தான். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிற இயற்கையான முக்கியமான ஏரியா எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவாணி ஃபால்ஸ். கோயம்புத்தூரோட பாதி தண்ணி தேவையை இதையே பூர்த்தி பண்ணிடுது. கோயம்புத்தூரோட ஒரு எண்டில் இருக்கிற மருதமலை, அடுத்துதான் மங்கி ஃபால்ஸ், வால்பாறை அண்ட் ஆனமலையும் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டால் டெக்ஸ்டைல், ஆட்டோமொபைல் அண்ட் பம்ப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தான் நல்லாவே ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கு. இங்கே நீங்கள் ஃபுட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் அதிகமாகவே பார்க்கலாம். அண்டு கிரானைட் குவாரிஸும் அதிகமாகவே இருக்குது. எக்ஸ்போர்ட், கோயம்புத்தூரோட எக்ஸ்போர்ட்னு எடுத்துக்கிட்டால் கார்மெண்ட், யான்ஸ் அண்டு டெக்ஸ்டைல்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து பம்ப் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கனால பம்ப், மோட்டார்ஸ் அண்ட் வால்ஸும் நல்லா எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இயற்கை ஒன்றிய ஏரியா இல்லையா, அங்கேருந்து டீயும் ஜாஸ்மினும் இருக்குது. அண்டு கிரானைட்ஸும் நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப வீடியோஸ் கிரியேட் பண்ண என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ கைஸ்.